அந்த துரியோவுடைய தம்பி துர்ச்சாதனன் படையுடன் சூழ்ந்த அந்த சபையிலேயே நம் தேவியை இழுத்து வந்து ஏற்றி ஆடையை கலைவிட்டார். அந்த நேரத்திலே எனக்கு இருக்கும் கோபத்திற்கு துள்ளி எழுந்து அகப்பட்டிருந்தால் அந்த அசுரா விரத்தையே பின் சுடுகாடாக மாற்றியிருப்பேன். தர்மத்தின் வாழ்தலை சூதுகவும் மீண்டும் எதிர்காலத்தில் தர்மமே செய்கிறார். உன் வார்த்தையை கேட்டு நான்கு தம்பிமார்களும் வெட்டி பாம்பாக அடைகிறோம் அந்த சபையிலே. மனைவி ஒருத்த அவமானப்படுத்துறான்னா அதை பார்த்துக்கிறத விட கேவலமான நிகழ்ச்சி எதுவும் இல்லை உலகத்துல. அதையும் பார்த்துட்டு முன்னால உன் வார்த்தைக்காக பொறுமையாக இருந்தோம். அனைத்து முடிந்தது. சூதாட்ட மாறியது குற்றம். 12 வருட வனவாசம், அஞ்ஞாதவாசம், ஓட்டினான் காணகம். அந்த இடத்துல முச்சரிக்கை ஒண்ணு எழுதுனா ஞாபகங்கதா. 13 கழித்து வந்தான் நாடு அருள் எழுதுனான். தருகிறேன் என்று சொன்னா தருகிறேன் என்று சொல்லி இந்த தேடி உரைத்தார். அவர் என்ன சொல்லுவோம்? அவரை நான் யோசனை கேட்கணும். ஆமா
யோஜனை கேட்டா அவர் சொல்லுவார், அவர் பதில் சொல்லுவார். ஆமா, அது வரையில பொறுமையாறணுமா? ஆமாம்மா. அண்ணா, பகவானை அழைப்போம், அவரத்திலே வருமானம் கேட்போம், பிறகு என்ன நடக்கணும் தூது. ஆகட்டும், ஆகட்டும்.